ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இப்போ ரீசெண்டாக மார்வலோட ஃபேஸ் சிக்ஸில் இணைய போகிற ஒரு சில புது ப்ராஜெக்ட்ஸ்க்கான லீக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் D23 எக்ஸ்போவும் காமிக்கானும் நடந்து முடிஞ்சது. அதில் கூட ரெண்டு மிகப்பெரிய புது ப்ராஜெக்ட்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து கெவின் ஃபேகி கொடுத்துருந்தாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, இன்னொன்று வந்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வாஸ். ரெண்டு படங்களுக்கும் கெவின் ஃபேகி வந்து யார் வந்து டேரக்டராக போட்டிருக்காருனா ரூசோ பிரதர்ஸையும் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டாக்டர் டூமா வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஜேவை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதுக்கப்புறம் ஃபேஸ் சிக்ஸில் என்னென்ன புது ப்ராஜெக்ட்ஸ் இணைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. ஏன்னா ப்ராஜெக்ட்ஸே ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்குள்ளாட்டி இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் கொண்டு போய் ஒரு அவெஞ்சர்ஸ் படத்தில் போய் இறக்குறாரு, என்ன ப்ராஜெக்ட்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்த ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில நியூஸஸ் கிடச்சிருக்கு. அதெல்லாம் என்ன, தென் இது மட்டும் இல்லாமல் மல்டிவர்சல்ஸாக எதை நோக்கி போகுது அப்படின்றத ஓவராலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபைவ் என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து போயிட்டு இருக்கிற படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபைவ்ல வரது தான். ஃபேஸ் ஃபைவ் வந்து எப்போ முடியுதுன்னா தண்டர் போல் படத்தோட முடியுது. 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபைவ் முடியுது. ஃபேஸ் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2025 தான் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் ஃபிலிம் இருக்குல்ல, அதுல இருந்தா ஃபேஸ் சிக்ஸே ஆரம்பிக்குது. அப்படி பார்க்கும்போது ஃபேன்டாஸ்டிக் ஃபோருக்கு அப்புறம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2026 வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, 2027 வந்து சீக்ரெட் வாஸ், அதுக்கு இடையில ஒரு பிளேடு ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி நடந்ததுலேஜெக்ட்ஸ்னாங்க காமிக்கான்ல இறங்கி ஒரு தடவை ஒரு ஸ்லேட் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஸ்லேட் வந்து சேஞ்ச் பண்ணாங்க இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம். ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் உள்ள விட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. கேப்டன் மார்வெல்லாம் அப்படி தான் புதுசாக வந்தது. அதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபோர்லேயும் நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்தது. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ ஃபேஸ் சிக்ஸில் பார்க்குற இந்த பிளேடு ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபோர்லேயே வர வேண்டியது, அது சேஞ்ச் பண்ணாங்க. இது மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி இந்த ஒரு ஃபேஸ் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வரக்கூடிய புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னன்றத பார்ப்போம். இப்போ நான் வந்து சும்மா ஒரு ரேண்டம் ஆர்டரா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த படம்ன்றனால ஃபர்ஸ்ட் தான் அந்த படம் வரும்னு நான் சொல்ல முடியாது. ரேண்டமா இந்தந்த படங்கள் வரலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். அது வந்து ஒருவேளை வருதுன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் ப்ராசஸ் ரிலீஸ் டேட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஸ்லேட் அறிவிப்பாங்க. ஸோ அதில் நம்ம முத பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோர் ஃபைவ், தோர் வால்ஹாலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸால வச்சிருக்க பேர்னு நினைக்கிறேன். மேபி அது வந்து அஃபிஷியலா என்ன இருந்ததுன்றத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட் கொடுக்கும்போது தான் பார்க்கணும். பட் தோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்த் பார்ட் வருது. இந்த ஒரு படத்தில் டெஃபினட்டாக ஒரு மெயின் வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியூஸ் அண்ட் அவரோட பையன் ஹெர்க்குலஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தோர் லெவன் தண்டர் அந்த படத்தோட அந்த போஸ்ட் கடிச்சிலே டீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹெர்க்குலஸை வந்து ஜியூஸ் அமுச்சு விடுவார், தோரை வந்து சண்டை போடுறதுக்காக அமுச்சு விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜியூஸ்க்கும் தோருக்கும் என்ன மாதிரியான சண்டை நடந்தது, இதுக்கிடையில மல்டிவர்சல் கான்செப்டை எப்படி இவங்க வந்து அந்த படத்தில் கொண்டு வர போகிறாங்க, இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காட்டலாம். காமிக்ஸில் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்க, இவங்களுக்கு ஆகவே ஆகாது, அதை அப்படியே படத்துலேயே கொண்டு வருவாங்க நான் நம்புகிறேன். அதுக்கடுத்தது நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்டான மூன் நைட் சீசன் டூ. உண்மையிலேயே மூன் நைட் சீசன் ஒன்று வந்து பல பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரீஸாக மாறிந்தது. செம்ம சீரீஸ், யாருமே எதிர்பார்க்கல இப்படி வந்து இந்த ஒரு கேரக்டர் ஒரு அசத்தை அசத்திட்டு போகணும். எல்லாருமே மூன் நைட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஆகிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இதோட சீசன் த்ரீக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஃபேஸ் சிக்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் ஷாங்ஷி டூ. ஷாங்ஷி ஒன் வந்து அமேசிங்கான ஒரு சக்ஸஸ்னே சொல்லலாம். அது வந்து யூஸ்வலான ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி சொல்கிற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபிலிம் தான். பட் இருந்தாலும் அது வந்து செம்மையாக அமைஞ்சிருந்தது. முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் ஃபேன்டசி எலமெண்ட் இதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த படத்தோட பார்ட் டூ வந்து ஃபேஸ் சிக்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு படம் எதை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முக்கியமாக அந்த டென் ட்ரிங்க்ஸ்ன்றது முதல்ல எங்கேருந்து வந்தது, அந்த டென் ட்ரிங்க்ஸை பற்றி ஏன் ஷாங்ஷியோட பார்ட் ஒன் படத்தோட போஸ்ட் டிச்சியில் கேப்டன் மார்வல் அதுக்கப்புறம் வாங்க இவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்கான ஆன்சர்ஸை நோக்கி இந்த ஷாங்ஷி டூ போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு கேப்டன் மார்வல் டென் ட்ரிங்க்ஸ் மூலமாக ஸ்பெக்ட்ரமாக காப்பாற்றுறதுக்காக ஏதாவது ஒரு வழி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒரு இடத்துல இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. லைக் அவங்க இருக்கக்கூடிய வேர்ல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் இருப்பார், எக்ஸ்மேன் மெம்பர் அவர் இருப்பார். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களை எப்படியாவது மறுபடியும் காப்பாற்றணுன்றதுக்காக ஷாங்ஷியோட ரிங்கை வச்சு ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரியான ஏதோ ஒரு படம் இந்த ஒரு இதில் போகலாம்.
அதுக்கு அடுத்தது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் தி மேட்னஸ் படத்தோட எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளியா வந்திருப்பாங்க. கிளியா வந்து டைமென்ஷனை ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று கிழிச்சு ஓப்பன் பண்ணி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஒரு பிரச்சனை வாங்க அப்படின்னு கூட்டு போயிருப்பாங்க. அப்படி போனவங்க அங்கே என்ன பண்ணாங்க, அங்கே என்ன பிரச்சனை, இப்போ வேற டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு வந்து ஐ ஆஃப் அகமோட்டோ அவரோட நெத்திக்கண் திறந்துருச்சு, அவர் அதுக்கப்புறம் என்ன மாதிரி பவர்ஃபுல்லாக ஆளாக மாறினார், இது மாதிரியான பல கேள்விகள் இருக்கு. அந்த படம் வந்து டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு சூப்பராகவே மல்டிவர்ஸில் வந்து காட்டலாம், மல்டிவர்ஸல் விஷயங்களை வந்து அங்கே நமக்கு ரிவீல் பண்ணலாம். தென் இதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் குவெஸ்ட். வாண்டா விஷன் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் விஷனை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்வாடாவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷனாக காமிச்சிருப்பாங்க ஒயிட் விஷன். அவர் வந்து மனம் மாறி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க வாண்டா விஷனில். இந்த விஷனை பேஸ் பண்ணியும் ஒரு சீரீஸ் ஒன்று வரப்போகுது விஷன் குவெஸ்ட்னு. இந்த சீரீஸில் வந்து மேபி அல்ட்ரானே ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சேம் அல்ட்ரான் ஆக்டரே இந்த ஒரு சீரீஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. இதுக்கு அடுத்து ஐஸ் ஆஃப் வகாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரீஸும் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வகாண்டாக்குள்ளே நடக்கக்கூடிய உள்ளூர் அரசியல், அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரனியம் இதை பற்றி பேசுறது, இது மாதிரியான ஒரு சீரீஸாக இது வந்து அமையப்போகுது. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கோய்க்கு ஒரு சீரீஸ் கொடுக்குறதா இருந்தாங்களே அதை தான் வந்து ஆல்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி நேம் வச்சிருக்காங்க ஐஸ் ஆஃப் வகாண்டான்னு. இதோட டேரக்டர் ரயன் கோகுலர் தான் வராரு. கண்டிப்பாக பிளாக் பேந்தர் படங்கள் எந்த அளவு சூப்பராக எடுத்திருக்காரோ அதே மாதிரி இந்த சீரீஸும் அந்த குவாலிட்டியில் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தது நோவாக்கான சீரீஸ். நோவா வருவாரு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம், அதுக்கான அறிகுறியே வர மாதிரி தெரியல. பட் ஃபேஸ் சிக்ஸில் நோவா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் இல்லையா, அதனால் பவர்ஃபுல்லான ஆல்ஸ்லாம் கண்டிப்பாக வேணும், அதனால் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எட்டர்னல் 2. எட்டர்னல் 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு போகலாம், பட் இருந்தாலும் எட்டர்னல் 2க்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பிகாஸ் எட்டர்னல் படத்தோட 1ல என் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யம் வந்திருப்பார். இது மட்டும் இல்லாமல் செலஸ்டியல்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களோட லைஃப் என்ன, எட்டர்னல்ஸ்க்கு என்ன ஆச்சு, இது மாதிரியான பல கேள்விகள் நோக்கி இந்த எட்டர்னல்ஸ் பார்ட் 2 போகும். அதுக்கப்புறம் பிளேடு, ஃபேஸ் 4லேயே வர வேண்டிய படம், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. ஃபேஸ் 6ல வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு எங்கேயாவது வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவு மல்டிவர்சல்ஸ் ஆகல ஒரு முக்கியமான படமாக இருக்க போதுன்னு தெரியல, இது வந்து ஜஸ்ட் ஒரு ரேண்டமான ஒரு கலெக்ஷன் தான். பட் இருந்தாலும் ஒரு விதத்தில் கிராஸ் ஒரு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வெரின் படத்தில் பார்த்துருக்கோம்ல, மேபி அவெஞ்சர்ஸ் அந்த குரூப்பில் டூப்பில் இவரும் ஒரு மெம்பராக லைட்டாக காட்டலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யங் அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஹக்காய் இருக்காங்க, ஹக்காயோட யங் வெர்ஷனான கேட் பிஷப், மிஸ் மார்வல் இருக்காங்க, பாண்டோட பசங்க, இது மாதிரி இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்ந்து யங் அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் ஒன்று போயிட்டு இருக்கு. யங் அவெஞ்சர்ஸ்க்கு ஒரு சின்ன வில்லனை வச்சு இந்த ஒரு கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ற காரணத்தினால இவங்கள வச்சு ஏதாவது புஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் டூம்ஸ் டே, சீக்ரெட் வார்ஸ் அப்படின்ற மாதிரி எடுக்கலாம், இல்லைனா இதில் ஏதாவது ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வராம கூட போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு சீக்ரெட் வார்ஸ், டூம்ஸ் டே மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சில படங்கள்ல அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு சில லீட் பில்டப்ஸ் இதெல்லாத்தையும் வந்து செட் பண்ணுவாங்க. அந்த கதையை புரிய வைக்கிறதுக்கு இந்த ஒரு சில படங்களே அந்த கதையை வந்து செட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்ச அடுத்த காமிக்கான்ல ஒருவேளை இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த லிஸ்ட்ல பார்த்துருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க எந்த ப்ராஜெக்ட் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவிஷ் பை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர், ஃப்ரம் A Square.